ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டெப்ஸை நம்ம எதில் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ வந்து 40 60 எந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கிறனால இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணலாம். அதை விட பெரிய நம்பருக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணலாம். ஆனால் அது என்னென்னா மெத்தட் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அதோட ஷார்ட்கட் மெத்தட் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு என்ன நம்பர் எடுக்கணும்னா 56 ஸ்கொயர் எடுக்கும். இப்போ நான் 56 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 50 + 6 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து செகண்ட் டிஜிட்டோட ஸ்கொயர் எடுக்கணும். இப்போ செகண்ட் டிஜிட்டோட ஸ்கொயர் என்னன்னா 6² = 36. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 36 வந்து செகண்ட் பார்ட்டில் பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா 50 + 6 இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர், அதாவது 50 நம்ம வந்து தனியாக எடுத்து 50/2 என்னன்னா 25. இந்த டேர்மை நம்ம என்னென்னா ஃபஸ்ட் பார்ட்டில் பிரிச்சுக்கணும். அதாவது 25 நம்ம என்னென்னா ஃபஸ்ட் பார்ட்டில் பிரிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் டிஜிட், அதாவது 6² இருக்குல்ல, அந்த 6² இருக்க 6 மட்டும் என்ன பண்ணோம்னா தனியாக எடுத்து அதை அந்த 25 கூட ஆட் பண்ணலாம். அப்போ 25 + 6 = 31. அப்போ இந்த நம்பர் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் பார்ட்டில் பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ செகண்ட் பார்ட்டில் பிரிச்சு வச்சிருக்க அந்த 36 ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க அந்த 31 ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 56² = 3136. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னா 48² எடுத்திருக்கேன். 48² நம்ம எப்படி எழுதலாம்னா 50 - 2² எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இதில் இருக்க செகண்ட் டேர்ம், அதாவது 2 எடுத்து 2² போடணும். 2² = என்னென்னா 4 கிடைக்கும். 4 கிடச்சா நம்ம என்ன பண்ணால் செகண்ட் பார்ட்டில் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா 50 / 2 = 25. இந்த டேர்ம் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த செகண்ட் டேர்ம், அதாவது -2 அந்த டேர்ம் அப்படியே எடுத்து இந்த 25 கூட சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ 25 - 2 = 23 கிடைக்கும். இதை நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் எடுத்துட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 23 கிடைக்கும். பட் இதில் என்னென்னா 50² வரணும்னா நமக்கு வந்து 4-digit நம்பர் வேணும். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த செகண்ட் பார்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணணும். அப்போ 4 பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா 04 போடணும். அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 48² = 2304 கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.